பேரை மாத்தாமலேயே நம்மளோட பேருக்கு எப்படி சக்தி கொடுக்கிறது, பூமி எப்படி ஓசோன் லேயர் கதிர்வீச்சுகள் இருந்து காப்பாத்துதோ நெகட்டிவான வைப்ரேஷன் நம்மளை தாக்கும் படத்துல காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நைட்டு தூங்கும் போது உடம்பெல்லாம் நல்லா வேர்த்துச்சு. வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய நிறைய விஷயங்களை இதில் சொல்ல போகிறோம். நம்மளோட பேருக்கு ஒரு பவர் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட சாதனையாளர்களோட பேர், பிரபலங்கள் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இந்த பயிற்சியில் நம்ம பேரை மாற்ற போகிறது கிடையாது. நமக்கு என்ன பேர் இருக்கோ அந்த பேருக்கே நம்ம சக்தி கொடுக்க போகிறோம். ஒரு நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த நோட்டில் தினமும் உங்கள் பேரை 108 தடவை எழுதுங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளும் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கிற மாதிரி காட்சிப்படுத்தி பாருங்கள். பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சூழ்நிலையும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் என்னோட வாழ்க்கையில் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. கண்ணை மூடி நீங்கள் வேண்டும் போது கைகளில் இந்த மாதிரி சின்மூத்திரை வச்சுக்கோங்க. இப்போ இந்த பயிற்சி வந்து உங்களுக்காகவும் செய்யலாம், மற்ற யாராவதுக்காகவும் செய்யலாம். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பையனுக்கு நல்ல மாதிரியான சூழ்நிலை ஏற்படணும்னா உங்கள் பையன் பேரை கூட நீங்கள் எழுதலாம். எழுதிட்டு உங்கள் பையனுக்கு வாழ்க்கையில் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சூழ்நிலையும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் என் பையனோட வாழ்க்கையில் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இதை யாருக்காக வேணாம் செய்யலாம். இந்த மாதிரி தினமும் 108 முறை 108 நாள் எழுதுங்க. சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் நல்ல தொடர்பு இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். பிரபஞ்சம் வேற, நம்ம வேற கிடையாது. நம்மளே ஒரு குட்டி பிரபஞ்சம் தான். அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு பிரபஞ்சத்தோட முழுக்க முழுக்க தொடர்பில் இருக்கும். பூமி எப்படி ஓசோன் லேயர் கதிர்வீச்சுகள் இருந்து காப்பாத்துதோ அதே மாதிரி நம்மளை நம்ம உடம்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய இன்னொரு உடம்பான சூட்சம உடல், பிரணவ உடல்னு சொல்லக்கூடிய அந்த ஆறா வந்து காப்பாற்றும். நம்ம ஏதாவது பிரச்சனையிலையோ சிக்கல்லையோ மாட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம மனநிலை பலவீனமாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்மளோட ஆறா பாதிக்கப்படும். இந்த மாதிரி சில காரணங்களால் நம்மளோட ஆறா பாதிக்கப்படும். ஆறா பாதிக்கப்படும் போது பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல்களை ஈர்க்க முடியாது. நெகட்டிவான வைப்ரேஷன் நம்மளை தாக்கும். அதனால நம்ம உடல் அளவுலையும் மனதளவுலையும் பாதிக்கப்படுவோம். பலவீனமான ஆறாவை நம்ம சரி செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பிரச்சனையிலிருந்து சீக்கிரமாக வெளிவர முடியும். அதுக்கான வழிமுறைகளை ஏற்கனவே நம்ம ஆன்மீகத்தில் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான வழிமுறைகளை நம்ம பார்க்கலாம். ஒரு நல்ல தரமான எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க. அதை நாளாக கட் பண்ணுங்கள். முழுமையாக துண்டு துண்டாக கட் பண்ணாமல் படத்தில் காட்டியிருக்காங்க அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நடுவில் கொஞ்சம் குங்குமம் போட்டு அது மேலே கற்பூரத்தை வச்சு பற்ற வச்சு சுற்றி போடணும். நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை யாராவது சுற்றி போட சொல்லுங்கள். வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை, மேலேருந்து கீழே 3 முறை அதை சுற்றி போட சொல்லுங்கள். சுற்றி போட தெரியாதவங்க கூகுள்லேயோ யூடியூப்லேயோ டைப் பண்ணிங்கன்னா சுற்றி போடுறது எப்படின்னு நிறைய வீடியோ இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி காலையிலையும் இரவு வேளையிலும் தொடர்ந்து சுற்றி போட்டுட்டு வாங்க. முதல் நாள் சுற்றி போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். ஒரு சமயம் எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு. இப்போ வேதாத்ரி மகரிஷியோட உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சங்காட்டி பாதி அளவுக்கு உடம்பு ரெடியாயிருச்சு. இருந்தாலும் அந்த மீட்டிங்கில் நிறைய ஆன்மீக பயிற்சிகள்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருந்ததுனால நிறைய எனர்ஜி எனக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ திடீர்னு இந்த சுற்றி போடுறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போது எங்கள் அம்மாவை சுற்றி போட சொன்னேன். சுற்றி போட்டதுக்கப்புறம் நைட்டு தூங்கும் போது உடம்பெல்லாம் நல்லா வேர்த்துச்சு. காலையில் பார்த்தோன்னா அவ்வளோ எனர்ஜி எனக்கு கிடைச்சிது. இதை வந்து பல முறை பல பேர்த்துக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். உண்மையாலுமே நல்ல ரிசல்ட் கிடைக்குது. நீங்கள் எப்பப்பெல்லாம் பலவீனமாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி சுற்றி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த நாளே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆறாவை பலப்படுத்துறதுக்கான பதிவை ஏற்கனவே கொடுத்துருந்தோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. நமக்கு 5 விதமான உடல் இருக்குன்னு சொல்லுவாங்க. முதல் நம்மளோட பரு உடல், நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய உடல். அடுத்த உடலை பிரணவ சரீரன்னு சொல்லுவோம். அதை தான் ஆறா, அதை பலப்படுத்துறதுக்கான பயிற்சிகள் தான் நம்ம பார்த்தோம். அடுத்தது எமோஷனல் பாடி, மனோமய கோஷம் சொல்லுவாங்க. இந்த உடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட உணர்வுகள், நம்மளோட ஆசைகள், நம்மளோட தேவைகள், நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் அந்த உடலில் பதிவாகும். இந்த எமோஷனல் பாடியில் என்ன மாதிரியான உணர்வு நிலை பதிவாயிருக்கு, என்ன மாதிரியான எண்ணங்கள் பதிவாயிருக்கோ அதுக்கு தகுந்த நபர்களையும் சூழ்நிலையும் அந்த உடல் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். நம்ம பிரச்சனையினாலையும் சிக்கல்னாலையும் பாதிக்கப்படும் போது எமோஷ்னல் பாடியும் பாதிக்கப்படும். அதனால் என்ன ஆகும்னா நெகட்டிவான விஷயங்களும் நெகட்டிவான சூழ்நிலையும் தான் அந்த எமோஷ்னல் பாடி ஈர்த்து கொடுக்கும். அதனால் அதை சரி செய்கிறதுக்கு நல்ல பதிவுகளை மனசுக்குள்ளே பதிவு வைக்கணும். நல்ல மாதிரியான உணர்வுகளை நமக்குள்ளே பதிவு வைக்கணும். அப்போ தான் அந்த எமோஷ்னல் பாடி சரியாகும். எமோஷ்னல் பாடி நல்ல நிலையில் இருந்தால் தான் நல்ல சூழ்நிலையும் நல்ல மனிதர்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும்.
கொடுக்கும். இப்போ எமோஷனல் பாடியை சரி செய்கிறதுக்கான பயிற்சிகளை பார்க்கலாம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் கண்ணாடியை பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் முழு உருவத்தை பாருங்கள், அப்படி இல்லைனாலும் முகத்தவாது நல்லா பாருங்கள். பார்த்து உங்களுக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில் நடக்கணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். உங்களை பற்றியான உயர்வான எண்ணங்களை பதிவு பண்ணுங்கள். இதை பற்றியான பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அந்த பதிவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த பதிவை முழுமையாக பார்த்து அதில் சொன்ன மாதிரி செய்யுங்க. நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது நம்மளோட உடல், நம்மளோட மனம், உயிர். இந்த மூணை பற்றியும் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்மளை நாமளே எந்த சூழ்நிலையும் பலவீனமாக நினைக்கக்கூடாது. எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் தான், எல்லாத்துக்கும் சமமான சக்தி இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் தான் இறைவன். அந்த இறை சக்தி எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா பொருட்களையும் இருக்குது, எல்லா உயிர்களும் இருக்குது. அந்த சக்தி தான் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்கு. அதனால் இங்கே யாரும் பலவீனமானவங்க கிடையாது. எல்லாத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய இறை சக்தி நம்ம என்ன நினச்சாலும் அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி செய்யும். இறைவனை பற்றியான விளக்கமான வீடியோவை ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இது வரைக்கும் அந்த பதிவை பார்க்காதவங்க கட்டாயம் அந்த பதிவை பாருங்கள். நம்மளை நாமளே ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். நான் வந்து ஏழை, பணக்கார, எனக்கு இது தான் தெரியும், அது தான் தெரியும் அப்படின்னு நம்மளை நாமளே ஒரு வட்டத்துக்குள்ளே அடைச்சிக்க கூடாது. மற்ற உயிரினங்களுக்கு தான் ஒரு குறிப்பிட்ட தன்மையை மட்டும்தான் வெளிப்படுத்த முடிகிற மாதிரியான ஒரு படைப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மீன் எடுத்துக்கலாம். மீன்னால் தண்ணிக்குள்ளே நீந்து தான் முடியும், அந்த மீன்னால் பறக்க முடியாது, குதிரை மாதிரி ஓட முடியாது. ஆனால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. மனிதர்களால் என்ன வேணால் செய்ய முடியும், எந்த சூழ்நிலையிலிருந்து எந்த சூழ்நிலைக்கு வேணால் மாற முடியும். அத்தகைய ஆற்றல் மனிதனுக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் அப்படிங்கிற இறை சக்தி நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுக்கும். ஏற்கனவே இந்த பதிவில் மூணு முக்கியமான வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். அந்த பதிவுகளை முழுமையாக பாருங்கள், அந்த பதிவுகளை சொன்னதெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.